நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்ம கட்டண வீடியோவில் பார்க்க போகிறது, 9 இடத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த 9 இடம் தர்மஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 9 இடம், தர்மாதிபதி தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 9 இடம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய பாக்கியங்களை அடைவீர்கள்? அதிர்ஷ்டசாலியா, யோகக்காரரா, பெருங்கோணம், அதாவது ரெண்டு பாவகங்களை வேத ஜோதிடம் மிக உயர்த்தி சொல்லுகிறது. பொதுவாகவே நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். கேந்திர கோணங்கள் என்பவை ஒரு சிறப்பு மிக்க முனைகள். ஒரு வட்ட வடிவமான அமைப்பிற்குள் ஒரு முக்கோணமும் ஒரு சதுரமும் இருக்கின்ற அந்த சதுரம், நான்கு முனைகள் கொண்ட சதுரம், 3 முனைகள் கொண்ட முக்கோணம், 4 முனைகள் கொண்ட சதுரம், 3 முனைகள் கொண்ட முக்கோணம் என்பவை எப்படி முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு சதுரமும் முக்கோணமும் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவோம். சரி, அந்த விஷயங்களில் வந்து பெரும் ஒரு 3 முனைகளில் பெரிய முனை எது, 4 முனைகளில் பெரிய முனை எதுன்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி பெருங்கோணம் என்பது 9 பாவகம். 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய திரிகோண பாவகங்களில் பெருங்கோணம் என்று அனைத்தையும் மையப்படுத்தி பெரியதுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்ட அமைப்புகளை கொடுக்கக்கூடியது 9 பாவகம். அதில் பெருங்கோணம்னு சொல்லப்படக்கூடிய 10 பாவகம். இந்த 9 இடங்கள் அதிர்ஷ்டமும் செயலும்னு சொல்லப்படக்கூடியது. செயல் ஸ்தானம் 10 பாவகம், அதிர்ஷ்டஸ்தானம் 9 பாவகம். அதே நேரத்தில் பிறக்கும் போதே நீங்கள் அதிர்ஷ்டத்தோடு பிறந்திருக்கிறீர்களா என்பதை பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் கணிக்கக்கூடியது சிறுகோணமாகிய 5. கோணங்கள்னு வந்துட்டாலே அதிர்ஷ்டம் தான், அதனால பாதி அதிர்ஷ்டம் முழு அதிர்ஷ்டம் அப்படின்னு வேணால் நீங்கள் 9 இடத்தையும் 5 இடத்தையும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு நபருக்கு பெருங்கோணம் என்று சொல்லப்படக்கூடிய 9 பாவகாதிபதியும் பாவகமும், பெரும் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 10 பாவகமும் அதிபதியும் வலுத்து லக்னாதிபதியும் கைகொடுக்கும் தன்மையில் இருக்கிறாரோ அவர் மிக உயர்நிலையில் இருப்பார் அப்படின்னு ஒரு விதி. ஆக ஒரு முக்காலி போன்ற 3 இட அமைப்பில், 1, 5, 9 9 பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாக்கிய ஸ்தானம் நீங்கள் அடையக்கூடிய அத்தனை பாக்கிய அமைப்புகளையும் காட்டுகிறது. ஒரு மந்திரி ஒரு ஆலோசனை சொல்லுதல், முன்னோர்கள் நல்ல குடும்பத்தில் பிறத்தல். இந்த 9 பாவகம் வலுத்திருந்து சிம்மமும் வலுத்திருந்து அவங்க தாத்தா முப்பாட்டெல்லாம் பேர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த கிராமத்திலேயோ ஊரிலேயோ நகரத்திலேயோ தெருவிலேயோ ஓரளவுக்கு மதிப்பு வாய்ந்த ஒரு இதாக இருந்திருப்பாங்க. 9 பாவகத்தை வச்சு நான் சில நேரங்களில் இப்படியெல்லாம் பலன் சொல்லுவேன், ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். ஒருவருக்கு சிம்மமும் சிம்மாதிபதியாகிய சூரியனும் வலுத்து பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜாதகத்தின் 9 அதிபதி கிரகம் மிக வலிமையாக இருக்கின்ற நிலைமைகளில் அவர் வந்து ஒரு நல்ல உயர்குடி பிறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா. பிறப்பில் வந்து உயர்வு தாழ்வு இல்லைனாலும் பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளையாக பிறக்கணும் இல்லையா, அந்த பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளையாக பிறப்பதற்கான காரண அமைப்புகள் இந்த பெரும்பாலம் என்று சொல்லப்படக்கூடிய 9 பாவகத்தில் தான் அமையும். ஆக 9 பாவகம் நீங்கள் செய்யக்கூடிய அறப்பணிகள், உங்களுடைய ஆன்மீக உணர்வுகள், அடையப்போகும் பாக்கியங்கள், உங்களுடைய குலப்பெருமை, மந்திரியாகும் தன்மை, நல்ல நெறி, நல்ல நடத்தை, உங்களை சுற்றி இருக்கும் நல்லவர்கள், பிதுரார்ஜித சொத்துக்கள், தகப்பன் வழி அமைப்புகள் அத்தனையும், தகப்பன் ஸ்தானம் உயிர்காரகத்துவம், 9 இடத்துடைய உயிர்காரகத்துவம், தந்தை 4 இடத்தின் உயிர்காரகத்துவம், தாய் என்பதைப் போல 9 இடத்தின் உயிர்காரகத்துவம் தந்தை. உங்களுடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் இருக்கிறாரா இல்லையா, இருந்தும் இல்லாதவராக இருக்கிறாரா? ஒரு மனிதனுக்கு நல்ல தகப்பன் அமைய வேண்டுமெனில் 9 பாவகம், 9 பாவகாதிபதி, சூரியன், சிம்மம் இவைகள் வலுத்திருந்தால் அவங்க தகப்பன் நல்ல தகப்பன், தாத்தா நல்ல தகப்பன்னு சொல்லிடலாம். ப்ரமோஷன், பதவி உயர்வு, நல்ல பணிகளில் இருக்கிறது, செய்யும் வேலையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், காரு பங்களா எல்லாமே நல்லா இருக்கணும்னா அந்த 9 அதிபதியோட தசை தான். அனைத்தையும், அனைத்து பாக்கியங்களையும், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட, திருமண பாக்கியம் உள்ளிட்ட, வேலை பாக்கியம் உள்ளிட்ட அனைத்து பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, எதையும் நேர்வழியில் சிந்தித்தல். 8 பாவகம் மறைமுகமான வழி, கிரிமினல், 6 பாவகம் கிரிமினல்னா எதுவுமே நேராக கிடைக்கிறது, லாட்ரி டிக்கெட்டே விழுகிறது, அதிர்ஷ்டம் 9 பாவகம் தான்.
அதிர்ஷ்டம் லாட்டிக்கிட்டே விழுகிறது. நேர் வழியில் சொல்லிக்கொள்ளக்கூடிய எதுவும், எப்படி சம்பாதித்தார், ஓ நல்ல ஹோட்டல் வச்சிருந்தார்ப்பா, திடீர்னு ஒரு 10 கோடி ரூபா லாட்டரியில் விழுந்துருச்சுப்பா. அதாவது மற்றவர்கள் அவதூறு பேசாத வகையில் ஒரு பார் வச்சிருக்கிறாரு, ஒயின் ஷாப் வச்சிருக்கிறாரு, அடுத்தவனுடைய வயிற்றில் அடித்து பிழைக்கிறாம்பா அந்த திருட்டு பையன் அப்படின்னு சொல்லாமல், இல்லைப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, ஹோட்டல் வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் குவாலிட்டியாகவே செஞ்சார், கொஞ்சம் லாபத்தை பார்க்காம கொஞ்சம் குவாலிட்டியாகவே செஞ்சார், நேம் வந்துடுச்சு, பிக்கப் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நேர் வழியில் சிந்தித்தல் சம்பாதித்தல் அனைத்து அமைப்புகளுக்கும் பிதராஜித சொத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய முன்னோருடைய சொந்த உயிரில் இருப்பீர்களா, பூர்வீகத்தில் இருப்பீர்களா, சேலம் போன்ற மேற்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பூர்வீகத்தில் இருக்க முடியுமான்னு கேட்பாங்க. அந்த பூர்வீகம் என்பது நீங்கள் பிறந்த ஊரை குறிக்கிறது. அந்த பிறந்த ஊரில் தகப்பனார் பாட்டனார் வாழ்ந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்த வீட்டிலேயே இருக்க முடியுமா, இவைகள் அனைத்தையும் சிம்மத்தையும் 9வது பாவகத்தையும் தொடர்பு கொண்டு பலன் சொல்லணும் அப்படிங்கிறதாங்க விதி. ஆகவே பெருங்கோணம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 9வது பாவகம் மிக எவருடைய ஜாதகத்தில் ஒரு சுபத்துவமாக வலுத்து, இந்த இன்னொன்று இந்த 9வது பாவகத்துக்கு சனி செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் அதிபதியாகிறது, அந்த அதிபதியாகி அந்த வீட்டில் இருக்கிறது குறைக்கும். எப்போவுமே ஜோதிடத்தை ஒரு விதமான கோணத்தில் சொல்லப்படக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடன்னா என்னுடைய 40 ஆண்டு காலத்திற்கும் மேம்பட்ட ஒரு ஜோதிட அனுபவ அறிவைத்தான் இப்போது சில விதிகளாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி சனி செவ்வாய் 9வது அதிபதியானால் அங்கே 9வது வீட்டில் இருக்கக்கூடாது. இதுதான் பாதகாதிபதி தத்துவம். கோணங்களுக்கு கேந்திர கோணங்களுக்கு பாவிகள் அதிபதியாகி அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாதகாதிபதி தத்துவம். அந்த ஒரு அமைப்பில் தான் ரிஷபத்திற்கு 9வது அதிபதி பாதகாதிபதியாக வருவார், சிம்மத்திற்கு 9வது அதிபதி பாதகாதிபதியாக வருவார். ஏன் பாதகாதிபதி, இதை வந்து பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிற பாருங்க, அங்கே போய் சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க. சரி, அப்ப இந்த 9வது இடத்தில் எத்தகைய கிரகங்கள் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், 9வது பாவகத்தை வைத்து எதை வைத்து அறியலாம்னு சொல்லிட்டேன். முக்கியமா தகப்பனார் சொத்துக்கள், பூர்வீகம், நம்முடைய நற்செயல்கள், நம்முடைய நற்குடி பிறப்பு, முன்னோர்கள், மூத்தவர்கள், ஆன்மீக உணர்வு, ஆன்மீக அமைப்புகளுக்குள் சுற்றி சுற்றி வருதல், கோவில் கைங்கரியம், சிவ வழிபாடு, நேரடியான வேதம், வேதாந்த அறிவு, மந்திரியாக இருத்தல், அரசனா இல்லை 10வது இடம் அரசன், 9வது இடம் அரசனுக்கு அடுத்த நிலையில் இருத்தல், அரசனுக்கு அருகில் இருத்தல், அரசனுக்கு தானே மறைமுகமான அரசனாக அரசன் அரசன் சொல்லுகின்ற உத்தரவை நேரடியாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறது 9வது பாவம். அரசன் தான் எல்லாம் போய் செய்ய மாட்டான், அவன் ஒரு உத்தரவை மந்திரிக்கு ஒரு உத்தரவிடுகிறான், அந்த மந்திரி தான் கீழே இருக்கின்றவர்களுக்கு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அரசனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மேதமைத்தன்மை, புலமை, மேற்படிப்பு, எதையும் நேர்மையாக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் 9வது பாவகம், பெருங்கோணம் என்று சொல்லப்படக்கூடிய 9வது பாவகம் குறிக்கும். சரி, அதே நேரத்தில் அடுத்து இந்த 9வது பாவகத்தில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வழக்கமாக அந்த 8 வீடியோக்களையும் சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் கிரகங்கள் நட்பு நிலைக்கு கீழே போவது, சமம், பகை, நீச்சம் போன்ற இடங்களில் இதை வந்து அடையிறது தப்பு. அதே போல் இந்த 9வது பாவகத்தின் ஒரு சிறப்பு என்னென்னா, பாவக்கிரகங்களான முக்கால் பாவரான செவ்வாயும் முழு பாவரான சனியும் அரைப்பாவரான சூரியனும் இவர்கள் இந்த மூவரும் 9வது பாவகத்திற்கு அதிபதியாகி அங்கேயே இருப்பது நல்லதல்ல. 9வது பாவகத்தில் பிதிர்காரகனாகிய சூரியன் அங்கே இருந்தால் காரகோ பாவனாஸ்தி என்ற அமைப்பு வருகிறது. காரகோ பாவனாஸ்தி அமைப்பிற்கு சுபத்துவம் ஒரு நிவர்த்தி விதிவிலக்கு என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆக அங்கே சூரியன் சுக்கரனோடு சேர்ந்திருந்தால், அவர் 9வது பாவகத்தில் சுக்கரனோடு சேர்ந்திருந்தால், அதை போலவே 9வது பாவகத்தை அங்கே இருக்கின்ற சூரியனை குரு பார்த்தார், 9வது பாவகத்தை குரு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே அவர் எங்கே இருக்கணும், ஒன்று லக்னத்தில் இருக்கணும், அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் 5வது பாவகத்தில் இருக்கணும். 9வது பாவகத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே 1, 3, 5 போன்ற இடங்களில் குரு இருந்தால் தான் வந்து நல்ல இடங்களில் இருந்தால் தான் அவர் பார்ப்பார், அல்லது அவருடைய 9வது இடத்துல சேர்ந்திருக்கலாம். காரகோபான பாவனாஸ்தி நிலையில் சூரியன் 9வது பாவகத்தில் இருப்பது நல்லது அல்ல. அப்படி இருந்தால் அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும், பாபத்துவமாக இருந்தால் காரகோ பாவனாஸ்தி நிச்சயமாக செயல்படுத்தப்படும், அந்த சூரிய தசை அந்த அமைப்பில் தகப்பனை கெடுக்கும். அதே போலவே முழு பாவரான சனியும் முக்கால் பாவரான செவ்வாயும் அங்கே இருக்கக்கூடாது. இதுதான் பாதகாதிபதி தத்துவம். யார் இருக்கலாம், சுபர்கள் மட்டுமே இருக்க முடியும், இருக்கலாம், இருக்கக்கூடும், இருக்கணும். ஒரு நல்ல ஜாதகத்தில் பாவர்கள் கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 4, 7 பத்திலும் சுவர்கள் 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய கோணத்திலும் இருப்பார்கள். இந்த அமைப்பின்படி சனி செவ்வாய் சூரியன் 9வது இடத்துல இருக்கக்கூடாது. அது பொதுவாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் அந்த யார் யார் இருக்கலான்றதை இங்கே கொண்டு வந்து வந்துடுவோம்.
சுவர்கள் இருக்கிறது, கோணத்தில் சுவர்கள் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை. குரு இருக்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய யோகம். ஆகிய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் வந்து நட்பு நிலைமைக்கு கீழே இருக்கக்கூடாது. சுவர்கள் ஆட்சி உச்சமாக இருந்தால், இந்த ஒன்பதாம் பாவகத்தில் குரு, சுக்கரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன் இவர்கள் ஆட்சி உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் மிகப்பெரிய நல்ல மேன்மையை செய்வார்கள். ஸ்தான பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் பாவகத்தில் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார்கள். அதே நேரத்தில் சூரியனும் செவ்வாயும் திக்பலத்திற்கு அருகில் இருப்பார்கள். இந்த ஒன்பதாம் பாவகத்தை விட்டு விலகுகின்ற பத்தாம் பாவகத்தை நெருங்குகின்ற அமைப்பில் இருக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் ஒரு நிலையில் திக்பலம் என்ற அமைப்பில் சுபத்துவமாக இருந்தால் கொஞ்சம் கூடுதல் நன்மைகளை செய்வாங்க. ஜோதிடன்றதே ஜிக்டாக்கானது, விதி விளக்கு, விதி விதி விளக்கு, விதி விதி விளக்குன்னு தான் போயிடணும். அப்போ எல்லா ஒரு இடத்துலையும் என்ன ஐயா இப்படி சொல்கிறீங்களே, இந்த இடத்துல இந்த மாதிரியான பலன் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு விதி விளக்கை நான் இங்கே சொல்லுவேன். விதி விதிவிலக்குகள் கொண்ட இந்த ஏராளமான ஏகப்பட்ட காம்பினேஷன்கள் கொண்ட இந்த ஜோதிட கலையில் எங்கே எந்த விதியை பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு எப்பொழுது பிடிபடுகிறதோ அப்போது தான் நீங்கள் நிச்சயமாக ஒரு 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 இடத்த வந்து முழுமையாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் அந்த விதி விதிவிலக்குகளை நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். தற்போது ஒன்பதாம் இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் நன்மை அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல வந்து சூரியன். இப்போது நான் சொன்னதை போல காரகோ பாவனாஸ்தி அடிப்படையில் சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருப்பது நல்லது அல்ல. அப்படி சூரியன் இருந்தால் அது வந்து அவருடைய உச்சமாக, சிம்ம லக்னத்திற்கு பொதுவாக சிம்ம லக்னத்திற்கு சூரியன் உச்சமாக கூடாது என்று நான் அடிக்கடி சொல்வதற்குரிய காரணம் கூட இந்த ஒன்பதாம் பாவகத்தில் சூரியன் இருக்கின்ற ஒரு நிலம், அந்த காரகோ பாவனாஸ்தி நிலம் தான். ஆனால் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தோ, மூன்றாம் இடத்தில் குரு இருந்தோ, லக்னத்தில் குரு இருந்தோ இந்த சூரியனை பார்க்கும்போது காரகோ பாவனாஸ்தி கண்டிப்பாக செயல்படுத்தப்பட மாட்டாது. சூரியன் பாபத்துவ அமைப்பில் சனி ராகு கூட சேர்ந்திருக்கின்ற அமைப்பில் தான் நிச்சயமாக அங்கே தகப்பனுக்கு ஆகாத ஒரு நிலைமை இருக்கும். காரகோ பாவக நாஸ்தி அப்படி என்பது உயிருள்ள காரகத்துவத்தை ஒரு கிரகம் பாதித்தல் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது. ஒன்பதாம் பாவகத்தின் உயிர் காரகத்துவம் தந்தை. ஆகவே ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கின்ற நன்மை தீமைகள், சூரியனுக்கு கிடைக்கின்ற நன்மை தீமைகள் அமைப்பில் நல்ல தகப்பன் இல்லாத ஒன்று, தகப்பன் இருந்தும் இல்லாத ஒன்று. சிலருக்கு தகப்பன் இருப்பார், ஆனால் வாசலில் ஏதோ ஒன்றாக ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவராகவோ, குடிகாரராகவோ, பொறுப்பற்றவராகவோ இருந்து அத்தனையும் தாய் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்திருந்தீர்களே. ஆனால் இந்த பெருங்கோணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் பாவகமும் சூரியனும் பாவகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்த கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையில இருக்கும். ஆகவே ஒன்பதாம் பாவகத்தில் சூரியன் இருப்பது நல்லதல்ல, சுபத்துவமாக இருக்கிறது ஒரு விதி விளக்கு. காரக பாவனாசி அடிப்படையில் அரைப்பாவரான சூரியன் இருக்கக்கூடாது, அவர் சுபத்துவமாக இருந்தால் சில தொல்லைகள் இருக்காது சூரிய தசையில. அடுத்து சந்திரன். வளர்பிறை சந்திரனாக இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை. ஒரு மனிதனுக்கு அந்த வளர்பிறை சந்திரனா ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டாருன்னா மிக புகழை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பௌர்ணமி சந்திரனாக இருந்தார்னா சூப்பர், புகழ் தருகின்ற ஒரு அமைப்பு. இசைத்திறமை, கலைத்திறமை, எழுத்து திறமை அனைத்தையும் கொடுத்து நல்ல திட சிந்தனை, அருமையான ஒரு ஒரு தைரியமான மனசு, திட சிந்தனை, தன்னம்பிக்கை இவைகள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்பதில் வளர்பிறை சந்திரனாகி பூரணத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற, ஒளியை நெருங்கி கொண்டிருக்கின்ற, பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் மிக பூரணமான ஒரு அமைப்பாக அந்த இடத்துல இருப்பார். ஆகவே ஒன்பதாம் இடத்தில் வளர்பிறை சந்திரனாக இருப்பது நல்லது. எந்த அமைப்பிலும் தேய்பிறை சந்திரனாக அமாவாசை நெருங்கி கொண்டிருக்கிற அமைப்பாக சந்திரன் இருக்கவே கூடாது. சந்திரன் சனிக்கு நிகரானவர் தேய்பி அமாவாசை சந்திரன், அமாவாசை சந்திரன் சனிக்கு நிகரானவர். இங்கே என்ன ஒன்றே ஒன்று, சனி பார்ப்பார், அமாவாசை சந்திரன் பார்க்க மாட்டார். அமாவாசை சந்திரன் ஏன் பார்க்க மாட்டார், அவர் முழுக்க இருளாகி விடுகிறார். சனி என்றைக்குமே முழுக்க இருளாவதில்லை, சனி என்றைக்குமே முழுக்க இருளாவதில்லை. ஏன் இருளாவதில்லை, அவர் கருநீளத்தை கொண்டவர், கருநீளம், இருளானவர் அல்ல. ராகு கருப்பு நிறத்தை கொண்டவர், சனி கருணீளத்தை கொண்டவர். அதாவது குறைந்த அளவு ஒளித்திறனை கொண்ட சனி பார்ப்பார், ஒளித்திறனே இல்லாத இருளான ராகு பார்க்க மாட்டார். அதே நேரத்தில் ஒளியை இழந்த, முற்றிலும் இருளாகி போன அமாவாசை சந்திரனும் பார்க்க மாட்டார். பார்வைகளுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை இந்த இடத்துல இந்த ஃப்ளோல இந்த இடத்துல இதை சொல்லிடுறேன், இதை ஒரு ஆர்டிக்கலா எழுதணும்னு இருக்கிறேன், இந்த ஃப்ளோல இதை சொல்றேன். சனி பார்வை சர்வநாசம். ஏனென்றால் சனி மனிதனுக்கு ஆகாத நீல நிற கதிர்களை பிரதிபலிப்பவர். அமாவாசை சந்திரன் கதிர்களை பிரதிபலிக்கவே தகுதி இல்லாதவர், முழுக்க முழுக்க ராகுவை போல இருளானவர். சந்திரன் வந்து அப்படியே டபுள் கேம் கிரகம்,
இந்த சந்திரனை மட்டும் கரெக்டா அடிக்கடி சந்திர அதியோகத்தை சொல்லுகிறேன் இல்லையா, அடிக்கடி சந்திர அதியோகத்தை சொல்லும் போது நான் என் கண்ணு என்ன ஏரியாம பிரதீஷன் வரும்போது சந்திரன் எங்க இருக்கிறாருன்னு தான் பார்ப்போம். ஏன்னால் 28 நாட்களுக்கு கூட தன்னுடைய வேடத்தை மாற்றிக்கொள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப இந்த சந்திரனையும் ராகுக்கேதுக்களையும் சந்திரனுடைய நிலை ஒளித்தன்மையை புரிந்து கொண்டாலே பிரடிக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கட்டப்பட்டப்பட்டப்படும் வந்துடும். ஆக இந்த அமைப்புல சனிக்கும் சந்திரனுக்கும் உள்ள என்றைக்காவது ஒரு நாள் டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும்போது அதை ஆர்டிக்கலா எழுதுறேன். ஆக சனி பார்ப்பார், அமாவாசை சந்திரன் பார்க்க மாட்டார். ஆனால் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது அவர் 6, 7, 8 முழுமையாக பார்ப்பார். அப்ப அந்த 6, 7, 8 முழுமையாக பார்க்கும் போது வருகின்ற அந்த அதியோக அமைப்பு மிகவும் உன்னதமான ஒரு அமைப்பு. அந்த உன்னதமான அமைப்புல வந்து அவர் அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடாது, பௌர்ணமி சந்திரனாக 9 இடத்துல அவர் இருந்தார்னா தைரியம் நன்றாக இருக்கும், புகழ் பெறுவார். பாக்கியஸ்தானத்தில் போய் ஒரு சுபகிரகம் உட்காந்துருச்சு புகழ் அமைப்புகளை கொடுக்கும். இசைத்திறமை, கலைத்திறமை, எழுத்து திறமை, தைரியம், வீரியம் அனைத்தனையும் வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 9வது பாகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது. அடுத்து செவ்வாய் 3/4 ஒரு கிரகம், கால் பங்கு சுபத்தன்மை உள்ள ஒரு கிரகம். 3/4 செவ்வாய் ஒரு பெரும் கோணத்தில் பாவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதிப்படி அவர் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற நிலைமையில அவர் சிம்மலக்கணமாக இருந்து ஆட்சியாக இருந்தாருன்னா பாருங்க, கரெக்டாக அவர் என்ன அவர் அத்தகாதிபதியாக வந்துடுவார். 2வது அப்படி அமையும் போது சிம்மத்திற்கு 9வது இடத்துல அமைகிறாரே, அப்ப அப்படி அமைஞ்சதுதான் என்ன அர்த்தம், அந்த 9வது வீட்டிற்கு 8வது வீடான 4வது வீட்டில் அவர் ஆட்சியாகணும். 9 அப்படி அமைந்து விட்டார், 9வது இடம் செவ்வாயின் வீடாகி விட்டது, 9வது இடம் சனியின் வீடாகி விட்டது, மிதனத்திற்கு 9வது இடம் சனியின் வீடு. அப்போது அந்த கிரகங்கள் அந்த வீட்டிற்கு 12, 6, 8, 12 மறைஞ்சா நல்லா இருக்கும். அப்ப அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்திற்கு 9வது வீட்டிற்கு 8 மறைந்தால் 4வது கேந்திரத்தில் மறைவார். 4வது கேந்திரத்தில் அமர்ந்து நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புல, நல்ல தகப்பனை தாயை கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்துருவார். பாவத் பாவகதியை எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது, சில நேரத்தில் என்னுடைய வீடியோக்கள் கொஞ்சம் இதாக சொல்றதுனால புரியாது, அதனால மறுபடியும் சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் பாருங்கள், நான் சொல்வது டக்குன்னு புரியும், ஒரு நிலையில அப்படியே கடகடன்னு புரிஞ்சிடும். ஆக 9வது பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு 8 திரிகோணத்திற்கு பாவர் அதிபதியாக கூடாது என்கின்ற விதியின்படி 9வது பாவகாதிபதி அந்த வீட்டில் ஆட்சியாகிற தன்மையை கொண்டிருந்தால் அதற்கு 8வது வீட்டில் மறைந்து கேந்திரத்தில் அமர்வது தாய் தகப்பன் 2 நல்ல அமைப்பு. அதே மாதிரி மிதன லக்னத்திற்கு 9வது இடத்துல சனி இருந்தாருன்னா நாசம், சுகத்துவம் அடையாத ஒரு சூழ்நிலையில் தகப்பனை கெடுப்பார். 9வது இடத்தில் சனி ஆட்சியானவர்கள் எல்லாத்தையுமே பார்த்து, மூலத்திரிகோணம் அது, ஆட்சி கூட கிடையாது, 8 தான் அவர் ஆட்சி, 9வது இடத்தில் மூலத்திரிகோணம். ஆக 9வது இடத்தில் மூலத்திரிகோண அமைப்பில் சனி மிதன லக்னத்திற்கு இருக்குமாயின் அங்கே பாவத்துவம் இருந்து சுபத்துவம் இல்லாத இருக்கின்ற ஒரு தன்மையில தகப்பன் இருப்பார், இருந்தும் இல்லாமல் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நிலைமைகள் வந்துவிடும். ஆகவே இந்த மாதிரி ஒரு பாப கிரகம் 9வது இடத்திற்கு அதிபதியாகி அங்கே இருப்பது நல்லது அல்ல. இது செவ்வாயை பாதிக்கும், செவ்வாயும் இந்த மாதிரியான புரிதாக கொடுக்கும். 9வது இடத்துல இருக்கின்ற செவ்வாய் வந்து கண்டிப்பாக தைரியம், வீரியம் இதை எல்லாத்தையும் கெடுத்து இல்ல அதிர்ஷ்டத்தையும் கெடுப்பார், நல்லது அல்ல. சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில இதற்கான விதிவிலக்குகள் உண்டு. ஓரளவு அந்த பாவகத்தை செய்வார். அடுத்து புதன், தனித்த புதன், புதன் 2 கிரகம், அவர் பாபராக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடாது. தனித்த புதனாக 9வது இடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல மேன்மையை அவர் செய்வார். லக்னாதிபதியாகி 9வது இடத்தில் இருந்தார்னா சூப்பர், அது அவருக்கு ரொம்ப அதிநட்பு வீடு. கும்பமாகி அவர் அதிநட்பு வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஆகவே 9வது இடத்தில் அவர் இருக்கிறது, புதன் இருக்கிறது, தனித்த புதனாக இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு பலன்களை நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. புதன் எப்பவுமே இருக்கலாம், ஆனால் சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது அவர் 9வது இடத்துல இருக்கக்கூடாது. சுபத்துவம் இதற்கு ஒரு விதிவிலக்காக இருக்கும். 9வது இடத்தில் புதன் இருக்கிறது பெரிய கெடுதல்களை செய்யாதங்கிறதும் ஒரு விதி தான். அடுத்து குரு 9வது இடத்தில் இருப்பதற்கென்றே உள்ளவர், பா அருமையான அமைப்பு. 9வது இடத்துல இருந்தார்னா அவர் லக்னத்தை பார்ப்பார், அதுவும் 9வது இடத்துல ஆட்சியாக மூலத்திரிகோணம் இந்த மாதிரியான அமைப்பில் வந்து அப்படியே தூள் கிளப்புவார். 5 அதாவது கடகத்திற்கு 9வது இடம் ஆட்சி வீடாகும், கடகத்திற்கு 9வது இடம் ஆட்சி வீடாகும், மேஷத்திற்கு 9வது இடம் மூலத்திரிகோண வீடாகும். இந்த மாதிரி அவருடைய மீனத்திற்கே 5, 9வது இடங்களில் அவர் இருந்து கூட ஒரு நல்ல வலுவான ஒரு நிலையை கண்டிப்பாக அடைவார். விருச்சிக லக்னத்திற்கு 9வது இடத்தில் அவர் உச்சமடைவார். விருச்சிக லக்னத்திற்கு 9வது இடத்துல உச்சமடைகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல பேர். ஒரு உச்சகுரு லக்னத்தை பார்க்கிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆக இந்த அமைப்பில் 9வது இடத்தில் ஒரு பெருங்கோணத்திற்கு, பெருங்கோணத்தில் சுவர்கள் தான் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மகாபெரிய சுவரான, முதன்மை நிலைய சுவரான குரு 9வது இடத்தில் இருந்து எத்தகைய நிலையில நீச்சமா இருந்தா கூட பரவாயில்ல. நீச்சகுருவிற்கு பார்வை கண்டிப்பாக உண்டு, ஓரளவுக்கு குறைந்த பார்வை அவ்வளவுதான். நீச்சகுருவே இன்னொரு வகையில சுபத்துவமானா முழு பார்வையும் அவருக்கு உண்டு. நீச்சகிரகம் வக்ரம் அடைந்தாலும் முழு பார்வையும் அவருக்கு உண்டு. ஆக ஒன்பதாம்
ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பது சகல விதத்திலும் அவனை மிக உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். குருதசை மிகப்பெரிய நல்ல மேன்மையாக இருக்கும். சாரங்கள்லாம் இரண்டாவது பட்சம்தான். ஆதிபத்திய விசேஷத்தை குரு அப்படியே தருவார். ஒன்பதாம் இடத்தை அப்படியே பெருக்கி தான் பார்க்கின்ற ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற குரு 1, 3, 5 பார்ப்பார். ஒன்பதில் இருக்கின்ற குரு 1, 3, 5 பார்ப்பார். இந்த மூன்று பாவகங்களும் குருவால் வளர்ந்து லக்னம், தைரிய வீரிய கீர்த்தி ஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்ட பாவகம், இந்த மூன்று பாவகங்களும் வளர்ந்து குருவின் தன்மையால் இந்த பார்க்கப்படுகின்ற பாவகங்கள் மிக சுபத்துவமாகி ஒரு மனிதனுக்கு தைரியத்தை கொடுத்து லக்னத்தை உயர்த்தி அதிர்ஷ்டத்தை செயல்படுத்தி அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு அல்லது இந்த அவர் சம்பந்தப்பட்ட அவர் பார்த்த அத்தனை கிரகங்களுடைய நல்ல மேன்மையை கண்டிப்பாக செய்வார். அடுத்து சுக்கிரன். குரு பார்க்கறதுல, குரு இருக்கிறதுல கிடைக்கக்கூடிய அரை நன்மை அவருக்கு இவருக்கு கிடைக்கும். இவரும் ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் தைரியம் வீரியம் புகழ் ஸ்தானம் இத்தனையும் கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் நல்ல சிந்தனை நற்சிந்தனை அமைப்புகளை செய்வார். அரைத்தன்மை உடையவர். குருவின் அளவிற்கு ஒரு 50% இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கின்ற சுக்கரன் கண்டிப்பாக செய்வார். தனித்த சுக்கரனாக இருக்கிறது ரொம்ப பெரிய நன்மது. அல்லது புதனோடு மட்டும் இருக்க வேண்டும், புதன் சுக்கரன் மட்டும் இணைந்திருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் இங்கே அவன் பாவரோடு இணைந்திருக்க கூடாது. அதே நேரத்தில் வளர்பிறை சந்திரனோடு இணைந்திருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்லை தான். வளர்பிறை சந்திரன் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரனா இல்லாமல் சூரியனை விட்டு விலகி வந்துவிட்ட சந்திரனாக இருந்து அமாவாசையை நெருங்கி அமாவாசையை விட்டு விலகி சூரியன் கூட டக்குன்னு ஒரு 2 டிகிரி 2 அம்சம் ஒரு 30 டிகிரி 20 டிகிரி விலகி வந்துட்டு அதை கூட சுக்கரன் கூட சேர்ந்துருக்கிறது மிகப்பெரிய நல்ல ஒரு மேன்மையான ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே இங்கே ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் சுபர்களோடு சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய நல்ல மேன்மையை செய்வார். அடுத்து சனி. ஒன்பதாம் இடத்துல இருக்கவே கூடாத கிரகம். தகப்பனை கெடுப்பார், பாக்கியங்களை கெடுப்பார், குணத்தை கெடுப்பார், எல்லாத்தையும் தைரியத்தை கெடுப்பார், தன்னம்பிக்கையை இழக்க வைப்பார். அனைத்து நிலைமைகளையும் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூத்தவர்களை கெடுப்பார், என்னென்னத்தையோ கெடுப்பார், மூத்தவர்களை கெடுப்பார். அது ஒரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற சனி வந்து எந்த அதே நேரத்தில் ஆறாம் இடத்தை பார்த்து கெடுக்கின்ற ஒரு நல்ல நிலைமையும் இருக்கு. எப்போவுமே ஒரு கிரகம் நல்லதையும் கெட்டதையும் கலந்து தானே செய்யும்னு சொல்கிறோம். மூத்தவர்களை கெடுப்பார். ஒன்பதில் சனி இருந்தால் அவருக்கு அவர் பாகத்துவமாக இருக்கின்ற நிலையில் தனக்கு முன் பிறந்த அண்ணன் அக்கால்களிடம் சரியான உறவுகள் இருக்காது. அண்ணன் அக்கால்களே இல்லாமல் இவர் மூத்தவராக இருக்கின்ற ஒரு நிலைமையும் இருக்கும். ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற சனியால் அந்த ஜாதகரே மூத்தவராக இருப்பார். அப்படி மூத்தவர் பிறந்திருந்தால் அவரோட பாவத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் மூத்தவரோடு சரியான ஒரு சரிவர உறவுகள் இல்லாத நிலைமையும் அவர்களால் நன்மைகள் இல்லாமல் இவரே அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நிலைமையிலும் என்னாலும் அவர்களுக்கு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கும். ஆகவே இந்த அமைப்பு வந்து ஒன்பதில் சனி இருக்கிறது நல்லதில்லை. தகப்பனம் இருந்தும் இல்லாதவராக இருப்பார், சுகத்துவம் இல்லாத நிலைமையில. சனி இங்கே பாவத்துவமாக இருந்தால் தகப்பனை இல்லைன்னு அர்த்தம். சூரியனும் கெட்டு சூரியன் சனியராக போன்றவைகள் ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் பிறவியிலிருந்தே தகப்பன் இல்லை அல்லது சரியான பருவத்தில் வழிகாட்டும் பருவத்தில் தகப்பன் இல்லை என்றுதான் அர்த்தம். வழிகாட்டும் பருவம்னா 15-18 வயசுக்கு மேலே தகப்பன் வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைக்கு தகப்பன் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஒன்பதில் இருக்கின்ற சனி செய்வார். ஆகவே ஒன்பதாம் இடத்தில் சனி எக்காரணம் கொண்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்க வேண்டுமா, அசுபத்துவமாக இருக்க வேண்டும், இதுதான் தீர்வு. அடுத்து ராகு. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களாகி ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் அவர் 4, 7, 10 அங்கே சேர்ந்திருக்க வேண்டும். ஒரு கோணத்தில் கேந்திராதிபதியோடு சேர்ந்திருக்க வேண்டும். தனித்து அவர் நல்ல பலன்களை தருவதற்கு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்கள் இருக்கணும். இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற ராகு சில நிலைகளில் சுபராகவே மாறி சுபத்துவமான குரு சுக்கர தொடர்புகள் மட்டும் இருந்தால் அப்படியே ஒன்பதாம் அதிபதியாக மாறி அளப்பரிய பாக்கியங்களை தருவார். ராகு மட்டும் அப்படியே ஒரு மாதிரியான பிளானட்டு, அது அப்படியே போட்டு அப்படியே மண்டையை போட்டு ப்ரெடிக்ஷன் மட்டும் ராகு மட்டும் நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஜோதிடத்தில் ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். கணிக்க சிக்கலான கிரகம், மிகவும் சுவாரஸ்யமான கிரகம்னு எழுதுகிறேன். இன்ட்ரெஸ்டிங் பிளானட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிளானட். இதை வந்து கணிக்க ராகுவையே தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ராகு தான் வந்து எல்லாம் ஒரு உயர்நிலை புரிதல்ன்றத ராகுன்றதான் அடிக்கடி சொல்கிறேன். என்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் ராகுவாக தான் இருந்தது ஒரு 10-15 வருஷம் 10-15 இப்போ வந்து சந்திரனை பார்க்கின்ற நான் பலன் சொல்வதற்கு சந்திரனையும் மற்ற ஒளி கிரகங்களையும் பார்க்கின்ற நான் ராகுவை 15 வருடங்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் அதை ஃபுல்லாக மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருளை உணர்ந்த பிறகுதான் ஒளிக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதாங்க உண்மை. இருளை உணர்ந்த பிறகு அதன் பிறகு ஒளிக்கு வந்திருக்கிறேன். ராகுவே ஒரு 15 வருஷம் என்னுடைய முதல் கட்டுரையை காரகோ பாவனாசத்தியும் காதலை தூண்டும் ராகு கேதுக்களும்னு சொல்லிட்டு என்னுடைய 2011 ஏப்ரல் மாதம் வெளிவந்த திரிசக்தி ஜோதிடத்தில் வெளிவந்த முதல் கட்டுரையே இதுதான். ராகுவை பற்றி எழுதணும், ராகுவை பற்றி பேசணும்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன், எழுதிக்கிட்டே இருப்பேன். என்ன அறியாமல் என்னோடய ஃப்ளோவில் அது வந்து கொண்டே இருக்கும்.
அந்த அளவிற்கு ராகுவை பற்றி புரிவதற்கு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம். ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கலாம், ஆனால் எப்படி இருக்க வேண்டும்? அவரும் ஒரு பாப கிரகம் தானே? ஆனால் இல்லை, ராகு பாப கிரகமா? ஆம் இல்லை, இப்படித்தான் பதில் சொல்லணும். ராகு ஒரு பாப கிரகமா? ஆமா. சரா, ராகு ஒரு சுப கிரகமா? ஆமா, ரெண்டும் தான். ஒரு பச்சோந்தி கிரகமான ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார். அவர் சுபராக இருந்தால் அப்படியே சுபராக மாறுவார். ஒரு பெரும் கோணத்தில் கேந்திராதிபதியோடு இருக்கும் ராகு நன்மைகளை செய்வார். மேற்கண்ட நான் சொன்ன ஐந்து இடங்களில் நன்மைகளை செய்வார். குரு சுக்கர தொடர்புகள் இருந்தால் நன்மைகளை செய்வார் ஒன்பதாம் இடத்துல. எந்த சூழ்நிலையிலும் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது சனி செவ்வாயோட தொடர்புகள் வந்துடக்கூடாது. பார்வை இருப்பு, எப்போவுமே ராகுவை புரிஞ்சுக்கங்க. செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வையோடு, சனியின் வீட்டில் செவ்வாயின் பார்வையோடு, செவ்வாயின் வீட்டில் சனியின் இருப்போடு, சனியின் வீட்டில் செவ்வாயின் இருப்போடு இருக்கின்றதாக நல்லவன்களை தரமாட்டார். இதற்கு விதிவிலக்கு குரு சுக்கர தொடர்புகள். குரு சுக்கர தொடர்புகள் மட்டும் இருக்கின்ற ராகு ஒன்று வந்து அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சமாகி, இப்போ ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாலும் நல்லவனான செய்யணும்னா ஒன்பதாம் அதிபதி உச்சமாக இருக்க வேண்டும். அங்கே இருக்க மாட்டார். உச்சமாக இருக்கணும்னு என்ன அவர் அர்த்தம் தெரியுமா? இங்கே புதனுக்கு மட்டும் விதிவிலக்கு. புதன் தான் தன்னுடைய வீட்டில் உச்சமாவார். அதனால தான் கன்னியில் இருக்கிற ராகு வந்து பரிவர்த்தனை அடைந்த புதனுடைய வீட்டில் இருக்கணும்னு சொல்லிடுவேன். ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்க வேண்டும் என்றால் ஒன்பதாம் அதிபதி பாக்கிய அதிபதி உச்சமாக இருக்க வேண்டும். குரு சுக்கர தொடர்போடு அவர் இருக்கணும். மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் கொட்டு கொட்டன்னு கொட்டுவார். மறைமுகமான வழிகள். ராகு வந்து ஒரு சாதுரியமான வழிகளில் பிழைக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். ராகு வந்து அவனுடைய காரகத்துவத்திற்கு ஏற்றாற் போல சில விஷயங்களில் சாதுரியமாக எப்படி சம்பாதித்தீர்கள் அப்படின்னு வெளியே தெரிய முடியாதபடி ஒரு விதத்தை தான் செய்வார். ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது நல்லது. ஞான மார்க்கம், ஞானவான், ஞான வீட்டில் இருக்கிறார். எதையும் வளர்த்தெடுக்கக்கூடிய கிரகமான ஒரு சன்னியாசி அமைப்பான ஒரு ஒன்பதாம் இடத்துல ஒரு பற்றற்ற நிலையை கொடுப்பாரு. ஒன்பதாம் இடத்துல பற்றற்ற நிலையை கொடுத்து ஒன்பதாம் இடத்துல இருந்தார்னாலே அவர் மூன்றாம் இடத்தோடு ராகு தொடர்பு கொள்வார். ஆக இந்த நிலைமையில என்ன நடக்கும்? பூர்வீக சொத்துக்கள் அது இதில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். கொஞ்சம் வந்து பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாத நிலைமை. எதையும் தானமாக கொடுத்தல், பற்றற்றெடுத்தல், அனைத்திலும் வந்து ஒரு ஆன்மீக எண்ணங்களை கொண்டிருத்தல், சிவபக்தி. ஒன்பதாம் இடம் சிவனக்கூடிய இடம், ஒன்பதாம் இடம் சிவனக்கூடிய இடம். அப்போ இத்தனை விஷயங்களையும் ஒரு ஆன்மீகத்தன்மைகள், ஞான மார்க்கம், சன்னியாசி யோகம், கடல் கடந்த அமைப்புகள், சரராசியாக இருந்தால் தூர இடங்களில் சென்று பிழைக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் அத்தனையும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற கேது கொடுப்பார். ஒன்பதாம் இடத்துல கேதும் அதாவது தான் அப்படியே சிக்ஸாக போட்டுக்கணும். கன்னி, விருச்சிகம், கேது ஒன்பதாம் இடம், ஒன்பதாம் இடங்களாக இருக்கலாம். இருந்து குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கணும். வேறு என்ன? ராகு கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கணும். சர்வகிரகங்களுக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக என்ன? சுவருடைய தொடர்பு இருக்கணும். குரு சுக்கர தொடர்புகள் இருக்கணும். வளர்கரை சந்திரனுடைய தொடர்பு, தனித்த புதனுடைய தொடர்புகள் இருக்கும்போது அவர் நல்ல பலன்களை செய்வார். சனி செவ்வாயோட தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆக கேது வரைக்கும் பார்த்துக்கணும். இப்போ அந்த ஒன்பதாம் இடத்தோடு இதை இதிலேயே உங்களுக்கு ஒரு ஜட்ஜ் ஒரு அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது ராசிகளுக்கு பார்த்துக்கோ ஒரு இதுக்கு கிடச்சிருக்கும். பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பத்தாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறதுனால என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லோரும் நன்றாக